சார் சார் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் இப்போ என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு கமிஷனர் வந்து மீட் பண்ணுறேங்க, டைரெக்டாக எனக்கு மீட் பண்ணி சொல்லி இன்னைக்கு கண்டோலன்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் நீங்கள் என்ன என்ன விரும்புங்க. இல்லை இல்லை ரெசீட்லாம் கொடுக்க முடியாது, நீ கம்மி கம்மி இருக்கணும். அப்போ ஹராஸ்மெண்ட் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து. நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நிசின் நண்பன் வணக்கங்கள். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் சமீப காலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டமாகட்டும், இப்போ ஸ்டெர்லைட்டுக்காக நடந்த போராட்டமாகட்டும், காவல்துறையோட நடவடிக்கைகள் எல்லாமே அடக்குமுறையை தான் காணிக்குது. அது மாதிரியே இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருக்கார் காவல்துறையால், முகமது ஹாரூன் சேட். அவர் வீட்டில் தான் நம்ம இருக்கோம். அவர் என்ன பிரச்சனை, அவர் எதனால் காவல்துறையால் பாதிக்கப்பட்டார் அப்படின்ற தகவலை அவர் மூலியமாகவே கேட்கலாம். வாங்க, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆ சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ நடந்தது, அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சரி ஸோ ஆக்சுவலாக நான் பேசிக்காக இந்த தேர்ஸ்டே நைட் நடக்குது. தேர்ஸ்டேனா போன ஒரு 3 days பிஃபோர் போன லாஸ்ட் தேர்ஸ்டே நடந்தது. ஸோ பேசிக்காக போயிட்டு இருக்கும்போது இங்கே இங்கே போலீஸ் செக்கிங்க்கு நார்மல் போலீஸ் செக்கிங் இருக்குது. நம்ம பைக் நிறுத்திட்டு நின்றுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அவர் செக் பண்ண முன்னாடியே என்னோடய ஃப்ரெண்டு அவ்வளோ ஆனஸ்டாக சொல்லியிருக்காரு, சார் எங்கிட்ட லைசன்ஸ் இல்லை, நீங்கள் எங்கிட்ட ஆர்சி புக் மட்டும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க சார். ஸோ சார் சொன்னால், ஆஹா இல்லையா லைசன்ஸை பார்த்தியா, இப்போ நீ 300 rupees நீ ஃபைன் நீ கட்டணும் சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்டே போய் நீ கட்டுறது சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு. ஃபைன்னால அவர் போய் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரிசிப்ட் வாங்கினீங்களா? வாங்கல. அதாவது நான் இருக்கும்போது நான் பைக் பார்க்க வரைக்கும் அவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் போய் சார் இல்லையா சார் ரேட்டு கொடுத்துட்டு அவர் வந்துட்டுருக்காரு. நான் அவர் கேட்குறேன், என்ன ஆயிடுச்சு ஃப்ரீ அப்படியே எதுவுமே இல்லாமல் விட்டுட்டாங்களா? இல்லை 300 rupees கொடுத்தேன். ஏன் ஏன் ஜி ஏன் 300 rupees நீங்கள் கொடுத்தீங்க? கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அதான் காக்கி யூனிஃபார்மில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜஸ்ட்டு செக்கிங் பண்ணுறது வேலை. சரி அப்போது எனக்கு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஒரிஜினல் லைசன்ஸு நான் காமிக்கிறேன், ஆர்சி புக்கோட காப்பி காமிக்கிறேன். சரி ஆர்சி என்ன செக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்சி புக்கோட ஓனருக்குல அவர் பேர் கஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு மாதிரி சந்தேகம் இருக்குது சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னோடய லைசன்ஸோட நீங்கள் அட்ரஸ் நீங்கள் பாருங்கள், என்னுடைய அதாவது அந்த ஆர்சி புக்கில் நீங்கள் அட்ரஸ் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் பாருங்கள், சேம் ஃப்ளாட்டு சேம் நம்பரு எல்லாமே சேம் தான், ஜஸ்ட்டு டோர் நம்பர் 1 டோர் நம்பர் 2 அவ்வளோதான். அவர் யாருன்னா அவங்களோட லேண்ட்லேடி அவங்க பேசிக்காக. ஸோ அவங்கக்கிட்ட நான் பக்கத்து வீட்டுக்காரங்க நான் பைக்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போது அவர் என்ன சொன்னார்னா, ஆ பக்கத்து வீட்டுக்கார இது நீங்கள் திருட முடியாதா, அது எப்படி நீங்கள் திருடு வந்திருக்கீங்கன்னு சந்தேகம் இருக்குது. சார் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் இப்போ என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அவர் நீங்கள் ஒரிஜினல் ஆர்சி புக் நீங்கள் காமிச்சிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு, நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரிஜினல் ஆர்சி புக்கோட நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் அவங்க கால் பண்ணி சொல்லுங்கள், ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் அனுப்புங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்புறது அது முடியாத ஒரு விஷயம் சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரி நான் உங்களுக்கு சார் கிட்டே சொன்னேன், சார் இப்போ முடியாது சார், நீங்கள் வந்துங்க, நீங்கள் சாவி நீங்கள் வைங்க, நீங்கள் பைக் கூட ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க, எனக்கு ஒரு ரெசீட் மட்டும் நீங்கள் கொடுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் காலையில் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு நான் பைக்னா எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை இல்லை ரெசீட்லாம் கொடுக்க முடியாது, நீ கம்மி கம்மி இருக்கணும். அப்போ ஹராஸ்மெண்ட் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து. அதாவது இன்றைக்கி கமிஷனர் வந்து மீட் பண்ணுறேங்க, டைரெக்டாக எனக்கு மீட் பண்ணி சொல்லி இன்றைக்கி கண்டோலன்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் நீங்கள் என்ன என்ன விரும்புங்க. ஆன் மை பிஹாஃப் இட் ஹஸ் ஹேப்பன், நான் சஸ்பெண்ட் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம ஹாரூன் அவரோட நண்பர்களோட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்ப வரும்போது அவரை சாதாரணமாக செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணியிருக்காங்க. அவரோட நண்பர்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு 300 rupees பணம் வாங்கிட்டு ரிசிப்ட்டு கொடுக்கல, ரிசிப்ட் கொடுக்காமலே 300 rupees பணம் மட்டும் வாங்கிட்டு அடுத்து இவரை செக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹாரூன் கிட்ட வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு, ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே உங்களோட ஆர்சி புக்கில் இருக்க நேமை செக் பண்ணிவிட்டு, இந்த ஆர்சி புக்கில் இருக்க நேமும் உங்கள் நேமும் வேறையாக இருக்குது, நீ வண்டியை திருடிட்டு வந்திருக்கியா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் வந்து திருடிட்டு வரணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை, அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அதை எதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி மண்டே இன்றைக்கி காலையில் வந்து கமிஷனர் அவர்கள் ஹாரூன் அவர்களோட வீட்டுக்கு வந்து அவரை பாராட்டியிருக்காரு, நீங்கள் வந்து ஒரு தைரியமான செயல் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினதோட
அந்த இவரை தாக்குன அந்த நபரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்க விஷயத்தையும் இவங்ககிட்ட நேரடியாகவே சொல்லிட்டு போயிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எதுலேயும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா, எங்கள் ரூஸ்டர் நியூஸ் சேனலை கண்டிப்பாக நீங்கள் அணுகுங்க. உங்களுக்கு எப்போவுமே ரூஸ்டர் நியூஸ் சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்,